ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த வாரம் தி லெஜன் தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை நடிகர் டி எஸ் பாலையா தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் மட்டும்தான் எல்லாவித பாத்திரங்களுக்கும் ஏற்ற நடிப்பை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே வில்லனாக குணச்சித்திர நடிகராக நகைச்சுவை பாத்திரங்களில் கதாநாயகராக என்று பல்வேறு விதமான பாத்திரங்களிலே பல ஆண்டு காலம் ஏற்று நடித்தவர் டி எஸ் பாலையா அவரை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திருநெல்வேலிக்கு அருகிலே உள்ள சுண்டங்கோட்டை என்கிற ஊரில் பிறந்தவர் டி எஸ் பாலையா சிறு வயதிலிருந்தே அவருக்கு படிப்பின் மீது பெரிய அளவு நாட்டமல்ல படிக்காமல் தன்னுடைய குழந்தை தன்னுடைய சக மாணவர்களோடு சக குழந்தைகளோடு துடுக்குத்தனமாக விளையாடி கொண்டிருப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படி துடுக்குத்தனமான அவருடைய அந்த இயல்பு என்பது பிற்காலத்திலே அவருடைய படங்களிலே ஏற்று நடித்த பாத்திரங்களிலும் கூட நாம் பிரதிபலித்ததை பார்த்து கொண்டிருக்க முடியும் எப்பொழுதும் ஒரே இடத்தில் நிற்காமல் ஒரு அதிர்வோடு துடுக்கத்தனத்தோடு அவர் நடித்து கொண்டிருந்ததை அவருடைய உடல்மொழியிலே நாம் அறிய முடியும் அப்படி சிறுவயதிலே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் தெருவிலே கோழி கொண்டு விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த இன்ஸ்பெக்டர் சாந்தமூர்த்தி என்பவர் அந்த மாணவர்களை கூப்பிட்டு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கண்டித்தார் அவர்களை கன்னத்திலே அறைந்தார் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்ட டிஎஸ் பாலையா அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டார் ஊரை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு ஓடி வந்து மானாமதுரையிலே அவர் தங்கியிருந்தார் அவருக்கு அந்த வயதிலே சர்க்கஸிலே சேர்ந்து ஒரு பணிபுரிய வேண்டும் என்கிற ஆர்வம் பாலையாவுக்கு இருந்தது எனவே சர்க்கஸிலே சேர வேண்டும் என்று சொல்லி பலவித முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அவருடைய முயற்சி பலிக்கவில்லை பிறகு அங்கே இருந்த ஒரு ஹோட்டலிலே ஒரு பெண்மணி நடத்தி கொண்டிருந்த ஒரு ஹோட்டலிலே அவர் வேலை பார்க்க தொடங்கினார் பி எஸ் பாலியாவுக்கு மலையாளம் நன்றாக தெரியும் எனவே தான் ஒரு மலையாளி என்று பொய் சொல்லி அந்த ஹோட்டலிலே வேலை பார்க்க தொடங்கினார் அவருடைய ஆர்வம் சர்க்கஸில் இருந்து நாடகத்திற்கு வரத் தொடங்கியது அங்கே அந்த ஊரிலே மானாமதுரையிலே ஒரு கசாப்பு கடைக்காரர் இருந்தார் அவர் ஒரு நாடகக் குழுவை உருவாக்குகிறேன் என்கிற ஒரு வாக்குறுதி அளித்ததனால் அவரோடு இணைந்து அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த கசாப்பு கடைக்காரர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இடைபொழி வேலைகளையெல்லாம் டிஎஸ் பாலையா செய்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்திலே தான் இந்த கசாப்பு கடைக்காரர் நம்மளை ஏமாற்றுகிறார் நிச்சயம் இவர் ஒரு நாடக குழுவை அமைக்கப் போவதில்லை என்பது பாலையாவுக்கு தெரிய ஆரம்பித்தது எனவே மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது தான் வேலை பார்த்த பழைய ஹோட்டல் முதலாளியான அந்த பெண்மணியிடம் போய் நான் பொய் சொல்லிவிட்டேன் நான் மலையாளி கிடையாது நான் திருநெல்வேலிக்கு அருகிலே பிறந்தவன் என்று சொல்லி உண்மையை சொல்லி அவரிடம் பணம் வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அப்பொழுது ஒரு பாலத்தை கடந்துதான் அவர் செல்ல வேண்டும் என்கிற பொழுது அந்த பாலத்துக்கு அருகிலே கசாப்பு கடைக்காரர் இருப்பார் என்பதனால் ஒரு ஆற்றிலையை குளித்து விடுகிறார்ப்பா பாலத்திற்கு கீழே உள்ள ஒரு ஆற்றிலையை குதித்து விடுகிறார் அந்த ஆற்றிலையை நீந்தி செல்லும் பொழுது அதிலே மிகப்பெரிய வெள்ளம் வந்து விடுகிறது அப்பொழுது தன்னுடைய குலதெய்வமான சோனையாவை நினைத்து கொண்டு எப்படியாவது என்னை கரையேற்றிவிடு என்று வேண்டுகோள் விடுக்கிறார் பிறகு ஒரு வழியாக அந்த வெள்ளத்திலே இருந்து தப்பிச் சென்று தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அந்த சோனையா என்கிற குலதெய்வ ின் மீது டிஎஸ் பாலையாவுக்கு எப்போதுமே ஈர்ப்பு இருந்தது அப்பொழுது தன்னுடைய மகன் பிறந்த தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு சோனையாவுடைய பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் அதேபோல அவருக்கு குழந்தை பிறந்த பொழுது சோனையா என்கிற பெயரை வைத்து அந்த குழந்தைக்கு முடியத்தையும் அந்த கோயிலிலே செய்கிறார் அவர் வில்லன் பாத்திரத்தில் நடிக்கிற பொழுது ஒவ்வொரு முறை நடித்து விட்டு வந்ததுக்கு பிறகு நான் இந்த வில்லன் பாத்திரத்தில் கெடுதல் நிறைந்த காட்சிகளில் நடித்து விட்டேன் இது இந்த படத்திற்காகத்தான் இப்படி நடிக்கிறேன் என்னை மன்னித்துவிடு சோனையா என்று சொல்லி தன்னுடைய குலதெய்வத்தினம் வேண்டு வராம் அப்படி தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றதற்கு பிறகு பதினைந்து வயதில் அவர் ஒரு நாடக குழுவிலே வேலைக்கு சேர்கிறார் ஜெகநாத ஐயர் என்பவர் நடத்திய அந்த நாடக குழுவிலே டி எஸ் பாலையா சிறு இளைஞனாக சேர்கிறார் ஜெகநாத ஐயர் அன்றைக்கு இருந்த நாடக ஆளுமைகளிலே மிக முக்கியமான ஒருவர் எப்படி சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் கே சம்பந்தம் எல்லாம் டி கே சண்முகம் எல்லாம் நாடக உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தார்களோ அதே போல் ஐயர் என்பவரும் நாடக உலகத்திலே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் நடிகைவேல் எம் ஆர் ராதா போன்றவர்களை உருவாக்கி வளர்த்தெடுத்த ஒரு ஆளுமையாக ஜெகநாத ஐயர் இருந்தார் நடிகைவோல் எம் ஆர் ராதா நாடக குழுத்தின் தந்தை என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார் நிச்சயம் ஜெகநாதகரைத்தான் அழைக்க வேண்டும் என்று தன்னுடைய நேர்காணலில் சொல்வார் அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு மனிதராக ஜெகநாதகர் இருந்தார் அவருடைய நாடக குழுவிலே டி எஸ் பாலையா போய் சேர்ந்து கொண்டார் அப்பொழுது நாடக கலைஞர்களுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஆளுமை முத்துகிருஷ்ணன் என்பவர் அவரிடம் பலரும் பாடம் கெற்று உருவாகி வந்தார்கள் எம் ஆர் ராதா போன்ற பலரும் உருவாகி வந்தார்கள் எப்படி சிறு வயதிலே ஒரு துடுக்குத்தனம் மிக்க ஒரு சிறுவனாக பாலையா இருந்தாரோ அதேபோல் குழுவிலும் சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு இளைஞராக அவர் இருந்தார் அவரை கட்டுப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியவராக முத்துகிருஷ்ணன் இருந்தார் முத்துக்கிருஷ்ணன் நாடகத்திலே ஏற்று நடிக்கக்கூடிய ந பாத்திரங்களிலே மிகவும் புகழ்பெற்றது அந்த லீலா என்கிற நாடகத்திலே கம்சன் பாத்திரத்திலே அந்த கம்சன் பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருமுறை முறை பாலியாவுக்கு கிடைத்தது அந்த பாத்திரத்திலே முத்துகிருஷ்ணனை வைக்கக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பாக நடித்தார் தொடர்ச்சியாக நாடகங்களில் புகழ்பெற்ற பாத்திரங்களில் நடிக்கக்கூடியவராகவும் மிக்க ஒரு நடிகராகவும் டிஎஸ் பாலையா விளங்கினார் குறிப்பாக தூக்கு தூக்கி பதிபக்தி என்கிற இரண்டு நாடகங்களிலே டிஎஸ் பாலையா ஏற்று நடித்த பாத்திரம் என்பது அவரை நாடக உலகத்திலே புகழ்பெறச் செய்வையாக இருந்தன பிறகு சதிலீலாவதி என்கிற ஒரு திரைப்படத்தில்தான் முதன் முதலாக தமிழ் திரைப்பட உலகத்திலே பாலையா அறிமுகமாகிறார் ஆனந்த விகடனுடைய நிறுவனராகவும் ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனராகவும் இருந்த அமரர் எஸ் எஸ் வாசன் எழுதிய நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட படம் சதிலீலாவதி கிட்டத்தட்ட பதிபக்தி நாடகத்தில் எப்படி டிஎஸ் பாலையா புகழ்பெற்றாரோ அந்த நாடகத்தின் கதையைப் போலவே இருந்த ஒரு நாடகம் அந்த சதிலீலாவதியில் தான் முதன் முதலாக திரைப்படத்தில் ஒரு வில்லனாக டிஎஸ் பாலையா அறிமுகமாகிறார் அதே சதிலீலாவதி தான் எம்ஜிஆருக்கு முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறு எம்ஜிஆர் அந்த திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆங்கிலேயரான எல்லிஸ் ஆர் டங்கன் அவர் அந்த பா திரைப்படத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக இயக்கியிருந்தார் டி எஸ் பாலையாவும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடித்திருந்தார் அந்த திரைப்படத்திலே மூன்று பாடல்களை தன்னுடைய சொந்த குரல்களிலேயே பாலையா பாடியிருந்தார் அந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரும் வெற்றியை பெற்றது அடுத்து எல்லிஸ் ஆர்டங்கன் இரு சகோதரர்கள் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கினார் அந்த திரைப்படத்திலும் வில்லனாக பாலையா நடித்தார் தொடர்ச்சியாக அவர் பியு சின்ன பியு சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் த திரைப்படம் என்று சொல்லி பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ச்சியாக டிஎஸ் பாலையா நடிக்கத் தொடங்கினார் டிஎஸ் பாலையா தொடக்க காலங்களில் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருந்த உறவு என்பது மிகவும் மிகவும் மிக முக்கியமான ஒன்று எம்ஜிஆருடைய முதல் படமாகிய சதிரிலாவதில் எப்படி எம்ஜி டிஎஸ் பாலையா நடித்தாரோ அதேபோல் எம்ஜிஆர் ஓரளவுக்கு வளர்ந்ததற்கு பிறகு எம்ஜிஆரும் ஜானகியும் இணைந்து நடித்த படம் மோகினி என்கிற படம் அந்த படத்திலும் வில்லனாக டிஎஸ் பாலையா நடித்தார் அந்த மோகினி திரைப்படத்துடைய பாட்டு புத்தகத்திலேயே எம்ஜிஆருடைய பெயருக்கு மேலே டிஎஸ் பாலையாவோட பெயர்தான் இருக்கும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி டிஎஸ் பாலையா வளர்ந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகராக எம்ஜிஆர் விளங்கினார் கடைசி காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆரோடு சிவாஜியோடும் எஸ்எஸ்ஆரோடு ஜெமினி கணேசனோடு என்று சொல்லி பல நடிகர்களோடும் பல பாத்திரங்களில் நடித்த ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர் நடிகராக டி எஸ் பாலையா இருந்தார் டி எஸ் பாலையா தொடர்ச்சியாக பல படங்களை நடித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு மிக முக்கியமான வாய்ப்பு அமைந்தது அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்கிற திரைப்படத்தில் டி எஸ் பாலையாவும் ஒரு நேர்காணலே நான் இதுவரை நடித்த படங்களிலே எனக்கு மிகவும் பிடித்த படம் என்று வேலைக்காரியை தான் குறிப்பிடுகிறார் அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் சொல்கிறார் அந்த காலகட்டத்தில் அதாவது வேலைக்காரிக்கு முந்தைய காலகட்டத்தில் கேமரா அப்படியே நிலை பெற்றிருக்கும் நடிகர்கள் இருந்த இடத்திலேயே நடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் வேலைக்காரி திரைப்படத்தில் தான் முதன் முதல் கேமரா நகரத் தொடங்குகிறது முதல் சலன திரைப்படமாக அது இருந்தது என்பதனால் அந்த திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் என்று சொல்லி டி எஸ் பாலியா குறிப்பிடுகிறார் அன்றைக்கு இருந்த ஒரு காலகட்டம் என்பது திராவிட இயக்க சினிமாக்கள் வளர்ந்த ஒரு காலகட்டம் அந்த திராவிட இயக்க சினிமாக்களில் பெரும்பாலான திரைப்படங்களில் நடித்தவராக டி எஸ் பாலியா இருந்தார் அண்ணாவுடைய வேலைக்கறியாக இருக்கட்டும் அண்ணா ஒரே இரவிலே திரைக்கதையை எழுதி திரைப்படமான ஓரிரவு திரைப்படத்திலும் டிஎஸ் பாலையா நடித்தார் அதேபோல கலைஞர் கருணாநிதியுடைய புதையல் திரைப்படத்திலும் சந்திரபாபுவோடு அவர் நடித்தார் எம்ஜிஆரோடு பல படங்களில் நடித்தார் கலைவாணர் கிருஷ்ணனுடைய மணமகள் திரைப்படத்திலே அவர் நடித்தார் என்று சொல்லி பல திரைப்படங்களை திராவிட இயக்க சினிமாக்களிலே நடிப்பவராக டி எஸ் பாலையா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலக போர் நடைபெறுகிறது அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் யுத்தத்துக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரப்படமான பர்மா ராணி என்கிற திரைப்படத்திலும் டிஎஸ் பாலையா நடித்தார் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம் வந்த பல நடிகர்கள் மக்களுக்கான வெள்ள நிவாரணத்துக்கு தங்களுடைய உதவியை செய்தார்கள் அந்த நடிகர்களிலேயே மிக அதிகமான பணத்தை கொடுத்தவராக டி எஸ் இருந்தார் அன்றைய பண ஐயாயிரம் ரூபாயை வழங்கியவராக டிஎஸ் எஸ் பாலையா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கட்டத்தில் வில்லனாக நடித்து கொண்டிருந்த டி பாலையா சித்ரா என்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அதற்கு பிறகு அவர் வயதாக வயதாக பல குணச்சித்திர படங்களில் நடித்தவராக இருந்தார் தொடர்ச்சியாக டிஎஸ் எஸ் தன்னுடைய திரைப்படங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் என்று சொன்னால் சிறிதரையும் ஏபி நாகராஜனையும் சொல்ல வேண்டும் சிறிதர் டிஎஸ் பாலையாவுடைய மிக மிகப்பெரிய ரசிகர் காதலிக்க நேரம் திரைப்படம் தான் டி எஸ் பாலையாவுடைய பாத்திரங்களே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பாத்திரமாக இருந்தது குறிப்பாக நாகேஷ் கதை சொல்லக்கூடிய பாத்திரமும் அதுக்கு டிஎஸ் பாலையாவுடைய உடல்மொழி என்பதும் இன்றைக்கு வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்ததை நாம் அறிவோம் காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில் சிறிதர் டிஎஸ் பாலய ஒப்பந்தம் செய்ய போனார் அப்பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய ரேஸ் பிரியராக இருந்தார் கிண்டியில் நடக்கக்கூடிய குதிரை பந்தயத்திற்கு மிகப்பெரிய ஆர்வலராக டிஎஸ் பாலையா இருந்தார் சனி நாயரில் மட்டும்தான் அந்த ரேஸ் நடக்கும் என்பதனால் சனி நாயுகளே எவ்வளவு காசு கொடுத்தாலும் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள மாட்டார் டி எஸ் பாலையா அப்பொழுது தான் வேண்டுகோள் விடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்திலே சனி நாயுரிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதன் முதலாக சனி நாயுளே அந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலே டி எஸ் பாலையா நடிப்பவராக இருந்தார் அதே ஏபி ஏ பி படங்களிலும் தொடர்ந்து நடிப்பவராக இருந்தார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய திரைப்படம் திருவிளையாடல் திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத் ஹேமநாத என்கிற பாத்திரத்தில் நடித்திருப்பார் அந்த பாத்திரத்திலே ஒரு நாள் போதுமா என்கிற அந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் இன்றைக்கு வரைக்கும் புகழ்பெற்ற கர்நாடக சிக்கலைஞராக இருக்கக்கூடிய பாலமுரளி கிருஷ்ணா இயல்பாகவே நாடக உலகத்திலிருந்தே நன்றாக பாட பா பாடக்கூடிய குரல் பெற்றவர் டி எஸ் பாலையா என்பதனால் அந்த ஒரு கேமநாத பதனாக நடிக்கக்கூடிய அந்த காட்சிகளில் மிக இயல்பாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் அதேபோல் டிஎஸ் பாலையாவுடைய திரைப்படங்களை மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் திலான மோகன் திரைப்படத்தை சொல்லலாம் குறிப்பாக அந்த ஓடும் டி டிஎஸ் பாலையாவுடைய காட்சி என்பது மிக இயல்பாக அவ்வளவு அழகாக நடித்தவராக டிஎஸ் பாலையா இருந்தார் அவர் திரைப்படத்திற்கு வந்ததுக்கு பிறகும் நாடகத்தின் மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது சாய்பாபா பக்தராக இருந்த டி எஸ் பாலையா சாயி பாலகான சங்கீத சபா என்கிற ஒரு நாடகக் குழுவையும் இடையிலே நடத்தினார் ஆனால் அந்த நாடகக் குழுவை தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டதனால் அந்த நாடகக் குழுவை மூடிவிட்டார் தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்த டி எஸ் பாலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எல்லைக்கோடு என்கிற திரைப்படத்திலே தான் அவர் கடைசியாக நடித்தார் அவருடைய நடிப்புக்கு அதுவுமே ஒரு எல்லைக்கூடாக அமைந்தது எப்படி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற அந் அந்த காலகட்டத்துடைய சூப்பர் ஸ்டாரோட அவர் நடித்தாரோ அதே போல் தியாக பாகவதர் சிறைக்கு சென்று வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் நடித்த முதல் படமாகிய புது வாழ்வு என்கிற திரைப்படத்தில் டிஎஸ் பாலையா நடித்தார் ஆனால் புது வாழ்க்கை தியாகராஜா பகவதருக்கு அமையவில்லை என்றாலும் டிஎஸ் பாலயா அவனுடைய திரை வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாக நடித்தது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் அவர் இறுதியாக நடித்தார் அப்படி அவர் நடிக்கிற பொழுதே அவருடைய மகனாகிய இன்றைக்கு ஜூனியர் பாலையா என்று அறியப்படக்கூடிய ரகு முதல் திரைப்படத்தில் ந நடிக்க தொடங்கினார் ஆனால் அந்த திரைப்படம் வெளியான பொழுது டிஎஸ் பாலியா உயிரோடு இல்லை அது தனக்கு மிகவும் வருத்தம் அளித்தது என்று சொல்லி ஜூனியர் பாளையா ஒரு நேர்காணலிலும் பதிவு செய்திருக்கிறார் ஜூனியர் பாளையாவுக்கு பாலையா செய்த மிக முக்கியமான அறிவுரை நீ எந்த காலகட்டத்திலும் நான் பாலையாவுடைய மகன் அதனால் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி கேட்கக்கூடாது என்று சொல்லி அவர் அறிவுரை சொன்னதாக ஜூனியர் பாளையா ஒரு நேர்காணலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படி ஒரு நாயகனாக வில்லனாக குணச்சித்திர பாத்திரமாக நகைச்சுவை பாத்திரமாக பல பன்முக பாத்திரங்களை நடித்த மிக முக்கியமான ஒரு நடிகராக டி எஸ் இருந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நடிகர்களுக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று டி எஸ் போல இன்னும் ஒரு சிறப்பான ஆளுமையோடு அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி